தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே கடற்பரப்பை நீந்தி கிடந்த இரண்டாவது வீரர். தலைமன்னார் மற்றும் தனுஷ்கோடிக்கிடையிலான பாக்குநீரினை வெற்றிகரமாக நீந்தி கிடந்த இரண்டாவது நபர் என்ற பெருமையை இலங்கை கடற்பரையைச் சேர்ந்த ரோசான் அபேசுந்தர பெற்றுள்ளார். அதன்படி ரோசன் அபேசுந்தர 28 மணி நேரம் மற்றும் 19:43 வினாடிகளில் பாக்கு நீரிணையை 59.3 கிலோமீட்டர் தூரம் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குறித்த நபர் 10/4/2021 திகதியன்று இந்த சாதனையை படைத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையைச் சேர்ந்த நீச்சல் வீரர் ஒருவர் கடந்த 50 வருடங்களுக்கு முன்னர் இந்த சாதனையை முதலாவதாக நிகழ்த்தியமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து வருகின்ற தகவல் ஒன்றோடு உங்களை சந்திப்போம். நன்றி.